சற்று முன் அன்லாக் 4.0 எவையெல்லாம் இயங்கும் எவையெல்லாம் இயங்காது அப்படின்னு தற்போது தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதியிலேருந்து அரசு மற்றும் விளையாட்டு கலாச்சாரம் போன்றவைக்கு 100 பேருடன் செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து மெட்ரோ ரயில் நாடு முழுவதும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மெட்ரோ ரயில் சேவையில் ஒரு சில கட்டுப்பாடுகள் புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 21ஆம் தேதியிலேருந்து திறந்த வெளி திரையரங்குகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 50% ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்து ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்குமே பள்ளி கல்லூரிகள் எல்லாமே மூடியே இருக்கும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 21ஆம் தேதியிலேருந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பெற்றோர்கள் அனுமதியுடன் மாணவர்கள் பள்ளிக்கு வரலாம் அப்படின்னு சற்று முன் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதே போல செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்குமே பேருந்து சேவை எங்கேயுமே இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இந்த 4ஆம் கட்ட ஊரடங்கில் தமிழக அரசு பல தளர்வுகளை அறிவித்தாலும் கூட மக்களுக்கு ரொம்ப தேவையான போக்குவரத்தை ஒரு சில தளர்வுகள் அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு தற்போது மக்களின் கருத்தாக இருக்குது. ஒருவேளை செப்டம்பர் 15க்கு அப்புறம் ஒரு சில மாவட்டங்களில் பேருந்து சேவை இயக்குவாங்களா இல்லையா அப்படின்னு பொறுத்துன்னு பார்க்கணும். ஆனால் மெட்ரோ ரயில் சேவைக்கு தற்போது தமிழக அரசு முழு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே போல் திரையரங்குகள் திறக்கவும் தமிழக அரசு ஒரு சில தளர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.